டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பிரியமான பால்கோவா. நான் வந்து 1/2 லிட்டர் ஆவின் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து திக் பால், இந்த மாதிரி பாலை நீங்கள் எடுத்துக்கோங்க, கொழுப்பு சத்து உள்ளது. அடுத்தது வந்து இதுக்கு 4 பொருள் மெயினாக இருந்தால் போகிறோம். பால், ஜீனி, ஏலக்காய், நெய், அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையானது. இதோட அளவு பார்க்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 to 2 tablespoons நெய் தேவைப்படும். 1.5 டேபிள்ஸ்பூனே போதுமானது. ஒரு அல்லுன்னா 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 125 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன், சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா 1/2 லிட்டருக்கு 100 கிராம் சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். இது நம்ம கடைசியில் தான் ஆட் பண்ணுவோம். முதல்ல இந்த மாதிரி திக் பால் எடுத்துக்கோங்க. இது இல்லைனா இதில் வேறு பிராண்டில் என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி திக்கு பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம பிரித்து நான்ஸ்டிக் பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். அதில் நான் பாலை வந்து பிரித்து கொட்டிக்கிறேன். 1/2 லிட்டர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 லிட்டர் எடுத்திங்கன்னா 1/4 கிலோ ஜீனி சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் அப்படின்னா 125 கிராம் இல்லை 100 கிராம் ஜீனி எடுத்துக்கோங்க. இதை வந்து அடி பிடிக்காமல் கைவிடாமல் அப்பப்போ கிளறிட்டே இருக்கணும். இது பொங்கி வந்தாலும் அதை சிம் பண்ணிவிட்டு நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். அந்த கிளறது தான் இதில் மெயினான விஷயமே. முதல்ல நான் ஹையாக வைக்கிறேன். இது நல்லா சூடாகி வரட்டும். இப்போ பாருங்கள், பால் பொங்க போகிறது. இப்போ வந்து கைவிடாமல் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். அது பொங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு மொல்ல கலரணும். பாருங்கள், நல்லா இது பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சிம் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப கிளறிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி ஆடை வந்தது அப்படின்னா அதை நல்லா எடுத்து விடுங்க. இந்த மாதிரி ஓரத்தில் படிகிற ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அப்பப்போ ஹை பண்ணிக்கோங்க. பொங்கி வர மாதிரி இருந்தது அப்படின்னா சிம் பண்ணிக்கோங்க. அதுதான் மெயின். அடி மட்டும் பிடிக்கக்கூடாது. அந்த மாதிரி அப்பப்போ நெருப்பை ஏற்றி இறக்கிக்குங்க. ஆனால் செய்கிற வரைக்கும் நம்ம பக்கத்தில் இருந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஊற்றின பால் வந்து நல்லா குறைஞ்சி 4 கொன்னாக ஆகணும். நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றினோம் அப்படின்னா அது அப்படியே காவாசியாக குறைஞ்சி வரணும். பாருங்கள், நம்ம இப்போ ஊற்றின பால் இந்த அளவுக்கு வந்திருக்கு. பாதியாக குறைஞ்சிருக்கு. நான் இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அப்பப்போ வந்து நம்ம கலரிண்டே இருக்கணும். கலரிட்டு வந்து இந்த ஓரத்தை மட்டும் அப்பப்போ எடுத்து விட்டுருங்க நல்லா. ஏன்னா அது அப்படியே படிஞ்சுது அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் நமக்கு. மஞ்சள் மஞ்சளாக அது ரொம்ப வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஆயிரும். அதெல்லாம் இதில் சேர்த்து 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 பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ நான் வச்சு கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் ஆயிருக்கு நான் கலர ஆரம்பித்து. அப்பப்போ ஹை பண்ணியிருக்கேன், ஸ்லோ பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். 15 நிமிஷம் ஆகுது இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே. இப்போ இது கலரிட்டே இருப்போம். நல்லா இது கெட்டியாக திரண்டு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜீனி சேர்க்க ஆரம்பிக்கலாம். கெட்டியாக கொஞ்சம் வந்த உடனே நீங்கள் ஜீனி சேருங்க. ரொம்ப வந்து திக்காக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா ரொம்ப நீர்த்து போய் அந்த ஜீனியுமே வந்து அப்புறம் கம்பி பாத ஸ்டேஜுக்கெல்லாம் ஆகி போயிடும். அதனால் நல்லா திக்காக ஆகட்டும். இப்போ பாருங்கள், நான் சிம்மில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் இந்த அளவுக்கு தான் இப்போ வந்திருக்கு. இன்னும் அப்போ நம்ம ஹை பண்ணி அப்பப்போ ஹை பண்ணி கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க, ஹை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளறத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தீயை சரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் 125 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு சேர கலந்துருங்க. இது முதல்ல கரையிட்டு வந்த பாலில் மிக்ஸ் ஆகி இது வந்து சேர்ந்தப்புறம் நல்லா நீர்த்து போகும். அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். திரும்ப நம்ம கலரிண்டே இருந்தோம்னா திரும்ப அது கெட்டியாகிடும். இது கூடயே நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். 1 to 1.5 வரைக்கும் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு கலர்றோம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் ஒயிட்டாக தான் இருந்தது. நம்ம இதை சேர்த்ததுக்கப்புறம் இந்த கலர் மாற ஆரம்பிக்கும். இப்போ அது நல்லா டைட்டாக ஆகணும், நல்லா கமகமன்னு அந்த வாசனை. நெய் விட்டதுக்கப்புறம் அந்த பாலோட வாசனை, ஜீனி, நெய் எல்லாம் சேர்ந்து அற்புதமாக வாசனை வருது. அவ்வளோதான், இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம இதை கலக்கிண்டே இருக்கணும். வீட்டிலையே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தான முறையில் நம்மளே செஞ்ச மாதிரியும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சொல்லியிருக்கேன். இதிலே வந்து நீங்கள் திரிஞ்ச பால் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சில சமயம் பால் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க மறந்துட்டாலோ இல்லை வந்து சாயந்தரம் ஒருக்க காய்ச்சி வைக்க மறந்துட்டாலோ பால் வந்து திரிதிரி ஆயிரும். அதை நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, குழந்தைங்களுக்கு அப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அந்த திரிஞ்ச பாலை வடிகட்டுங்க முதல்ல, வடிகட்டிலேயோ இல்லை நம்ம இட்லி துணி வீட்டில் நீட்டாக வச்சுருப்போம் அந்த துணியிலையோ நீங்கள் வந்து அழகாக வடிகட்டிடுங்க. அதில் இருக்கிற அந்த வாட்டரியெல்லாம் போயிடும், வாட்டர்லாம் போயிடும். போயிட்டு அந்த பால்கோவா மட்டும் கெட்டி அந்த திரிஞ்சது மட்டும் தயிர் மாதிரி வந்து நிற்கும். அதை இந்த மாதிரி இழுப்புச்சட்டிலையோ இல்லை பேன்லேயோ போடுங்க, ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அது ஈஸியாக மேக் பண்ணுறது. இப்போ இதையே நீங்கள் பாலை வந்து திரிய வச்சும் பண்ணலாம். ஒரு லேசாக கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டிங்கன்னா பால் உடனே திரிஞ்சிரும். அர்ஜென்ட்டுக்கு பண்ணணும், இந்த மாதிரி அரை மணி நேரம் கலர வேண்டாம் அப்படின்னிங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்குங்க. 2-3 சொட்டு எலுமிச்சம்பழத்தை விட்டிங்கன்னா உடனே திரிஞ்சு போயிடும். திரிஞ்சு போனதை ஒரு 10 நிமிஷம் தெளிய விட்டுட்டு அதில் இருக்கிற அந்த இதை வாட்டர் மட்டும் வடிகட்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் உடனே அந்த பால்கோவா திரிஞ்சதை போட்டுட்டு 2 ஸ்பூன் சர்க்கரையை போடுங்க இல்லை 3 ஸ்பூன் சர்க்கரையை போடுங்க. நல்லா திரட்டுங்க. திரட்டி இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். அதில் ஜீனியையும் போட்டுக்குங்க. போட்டு நெய்யை விட்டு அவ்வளோதான், சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கலையிடலாம். அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம சில நேரம் தயிர் திரிஞ்சு போச்சுன்னா உரகுத்துவோம், இல்லை டக்குன்னு இந்த மாதிரி நம்ம பால்கோவா கலரி கொடுத்தோம் அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுவும் நல்லா கெட்டியாக ஆகட்டும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இது ரெடி ஆயிடும். எப்படியும் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் செஞ்சிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கம்மியாக ஆகாது. இப்போ பாருங்கள், 25 நிமிஷம் ஆகிருக்கு நம்ம இந்த 1/2 லிட்டர் பாலுக்கே. ஆனால் வந்து ஒரு கிண்ணம் நிறையா நம்மளுக்கு பால்கோவா கிடைக்கும். பால் பார்த்திங்கன்னா கம்மி தான் நம்மளுக்கு. 1/2 லிட்டர் பால் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி விற்கிறது. இப்போ பால் வந்து ஒரு 27 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா ஜீனி கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா 35 ரூபா ஆச்சு. ஏலக்காய் நெய் அவ்வளோ 40 ரூபாய்க்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 100 கிராம் கிட்டையாவது இருக்கும் இந்த பால்கோவா நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 2 குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு வீட்லேயே சுத்தமான முறையில் ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாகவே வந்திருக்கு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி திரண்டுண்டு வருது. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு விருப்பமான பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளவுதான், இதுதான் வந்து பால்கோவா செய்யறதுக்கான மெத்தடு. ஈஸியாக நம்ம யாராக இருந்தாலும் செஞ்சிடலாம். இதுக்கு பதம் ஒன்றும் தேவையே கிடையாது. இது ஆறி எடுத்து அப்படின்னா நல்லாவே திக்காயிரும். பாருங்கள், சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டு ஸ்டைலில் ஆரோக்கியமாக நம்மளே செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான இனிப்போட கரெக்டான பதத்தோடு நீட்டாக வந்திருக்கு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.